வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 53 டேயோட ரொட்டீன் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக பட் ஆனால் 3 வேலையும் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்து நல்லா தூங்கிட்டேன், 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு தான் எழுந்தேன். ஸோ எழுந்துட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு வாக்கிங் போனோம். பட் ஆனால் மைண்ட் வந்து ஃப்ரீயாகவே இல்லை. ஸோ ஒரு மாதிரியாகவே இருந்தது. சரின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சன்ரைஸ் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் என்ன பிளான் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அந்த மார்னிங் வந்து போச்சு. ஸோ மார்னிங் வேக்கப்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ எழுந்துற ஒரு ஒருத்தவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தெல்லாம் சோம்பேறித்தனமாக ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. காலையில் வெயிட் செக் பண்ணிட்டேன், இன்றைக்கி வந்து 73.80. இதுதான் வந்து இன்றைக்கான வெயிட். இதை செக் பண்ணிவிட்டு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து இன்றைக்கி நான் வந்து பப்பாயா எடுத்துக்கிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் வந்து என்னோடய டேட்ஸும் இப்போ நான் ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகியிருக்கு. நிறைய கொத்து கொத்தாக முடி வரும், பட் ஆனால் இப்போ கொஞ்சமாக முடி வர ஆரம்பிச்சிருக்கு. இது அதனாலயான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்மளோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். அது வந்து முக்கியமாக ஒன்று. நம்ம வந்து நம்மளோட தாட் வந்து அது ஃபுல்லாக ப்ராசஸில் இருக்கணும். அதே மாதிரி நம்பணும். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, இது சாப்பிட்றோமே இது நடக்குமா அப்படின்னா. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது அப்படியே நமக்கு நடக்கும்ன்றது சயின்டிஃபிக்காக அது வந்து ப்ரூஃப் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பாசிட்டிவாக இது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வேணால் நோட் பண்ணியிருக்கீங்களா, இன்றைக்கி நம்ம லேட்டாக போவோமோ லேட்டாக போவோமோ நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக எனக்கு லேட்டாக தான் போவோம், இன்றைக்கி அலை சீக்கிரமாக எழுந்தணும் அப்படின்னு உங்கள் மைண்ட் வந்து அதை அந்த தாட்லேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக எழுந்துருவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ப்ரவுட்ஸ், கருவேப்பிலை, 4 பேரிச்சம்பழம், கொஞ்சமாக பப்பாயா எடுத்திருக்கேன். இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டே ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணிக்கு மேலே தான் எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கு டேரெக்டாக போயிட்டேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு வெங்காயம் போட்டு ஒரு 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 நல்லெண்ணெய் சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா வந்து அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடி நான் அம்மா வீட்டில் இருந்தப்போ ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். ஸோ திடீர்னு அது சாப்பிட்ணும்னு தோணுச்சு. சரின்ட்டு கீரை பறிச்சுட்டு வந்திருந்தேன், ஹேர் பேக் போடலான்னு பறிச்சுட்டு வந்திருந்தேன். பட் ஆனால் டைமே செட் ஆகவே இல்லை, ரொம்ப நேரம் வந்து நிறைய வேலை இருந்தது அதிலே போயிட்டேன். அதனால் லேட்டாக தான் வந்து ஒரு 12 மணிக்கு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து ஸ்நாக்ஸ் நடுவில் எதுவும் எடுத்துக்கல. நீங்கள் வந்து ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது ஒரு க்ரீன் டீ, பிளாக் காஃபி அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 தான் எடுத்தேன். 2:30 ஒரு 3 o'clock இருக்கும், ஏன்னா லேட்டாக தானே வந்து காலையிலே சாப்பிட்டா. அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா உருவி வச்சுருக்கேன். அதாவது கீரையை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நான் இதில் போட்டுட்டேன். ஸோ ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு வந்து இது குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். அண்டு இது வந்து நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் வந்து இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் நம்ம குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கீரையும் வெங்காயமும் நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து ரைஸ் கொஞ்சம் போட்டாலே நிறையா குவான்டிட்டி கிடைக்கும். அது ஒன்று தான் இதில் செம்மையான இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெஜிடேபிள்ஸ் ஏதாவது போட்டுட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். நம்ம வயிறும் செம்மையாக ஃபில்லிங் ஆகும். ஸோ நம்ம நல்லா வந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி 1 pot ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறையா வெஜிடேபிள்ஸ், அது கூட வந்து மில்லட் ரைஸ், இல்லை நிறையா வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக எக் எடுத்துக்கிறது, அது கூட கொஞ்சமாக ரைஸ், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு 100லேருந்து ஒரு 150 கிராம் வரைக்கும் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 350 to 400 calories கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து நான் ரெடி பண்ணது. ஏன்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் அத்தை தான் சமைப்பாங்க, எனக்காக தனியாக வந்து ஒன்றே ஒன்று சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் இருக்கிறதே வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ மற்ற நாள்லாம் தனியாக சமைக்கும் போது எனக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணிப்பேன். சாட்டர்டே சண்டே மட்டும் அவங்க தான் சமைப்பாங்க. ஸோ அவங்க சமைக்கும் போது அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து தனியாக ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்றதுக்கு மைண்டே வராது. அண்ட் இப்போ வந்து மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் கண்டிப்பாக உங்களோட டயட்டில் மேங்கோவும் எடுத்துக்கோங்க. ஸோ சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிட்ணும், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் மேங்கோவில் ஒரு 4 பீஸ், அதுக்கப்புறம் அத்தை வந்து எறா போட்டு சொரக்காய் செஞ்சுருந்தாங்க. சொரக்காய் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது,
அதே மாதிரி அதுவும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. ஸோ ஆனால் வந்து அவங்க செய்யறதுல என்னென்னா ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிடுவாங்க டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால் மட்டும்தான் மற்றபடி அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா நல்லெண்ணெயில் கொஞ்சமாக சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் இருந்தது, அதனால் சொரக்காவும் ப்ரானும் போட்ட இது தான் வந்து மதியம் லஞ்சுக்கு நான் வந்து சாப்பிட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடித்தேன், அண்ட் தண்ணி குடிக்கவதும் மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து தண்ணி குடிச்சிட்டு அண்ட் வாக்கிங் போயிட்டேன். வாக்கிங் வந்து ஒரு 1 ஹவர், ஏன்னா காலையிலையும் நடக்கலைல்ல. ஸோ அதனால் ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்றதுக்காக ஈவினிங் வாக்கிங் போயிருந்தேன். ஸோ இப்போ வந்து சம்மர் டைமில் வந்து வெளியே போய் நடக்கிறதுக்கு நம்ம சிரமப்பட்டுகிட்டே வந்து வாக்கிங்லாம் போக மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெயிலெலாம் கொஞ்சம் நல்லா வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் என்ன பண்ணேன்னா ஓட்ஸில் ஸ்மூத்தி, ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. அது கூட நட்ஸ் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு செவ்வாழை எடுத்திருக்கேன், செவ்வாழை போட்டுட்டு அதை நல்லா வந்து இது கூட வந்து நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் பார்லி ராகி மூணுமே கலந்தது. ஸோ அதையும் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மில்க் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த பார்லியோட மில்க் இருக்கும்ல, ஸோ அதுவே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் நான் வந்து மில்க் தனியாக எதுவும் ஆட் பண்ணலை. அவ்வளோதான் இந்த பனானா இந்த ஓட்ஸ் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கல, ஏன்னா நீங்கள் ஸ்வீட்னஸ் வேணால் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. காலையில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் 4 டேட்ஸ் சாப்பிட்ருந்தேன். ஸோ 4 டேட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கலோரிஸ் வந்துடும். அதனால் வந்து மதியம் நைட்டுக்கு டேட்ஸ் ஆட் பண்ணல. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பம்ப்கின் சீட்ஸும் 1 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது. நீங்கள் வேணுன்னா இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து மறந்து போயிடுறேன், ஒரு தடையும் ட்ரை பண்ணுற மறந்துடுறேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் மறுநாளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சோக் பண்ணுவேன். ஸோ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஸோ தனியானா கொத்தமல்லி விதை சொல்லுவோம்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் காலைல குடித்தோன்னா ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது, டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறது, இதெல்லாம் ஒன்று பண்ணுறதுனால வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணணும். ஸோ எல்லா விஷயமும் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னோடது 6:30க்கெலாம் வந்து என்னோடய இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆனதுனால ஸோ அந்த டைம் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 6 பாதாம். நாளைக்கு வந்து கொஞ்சம் கடலை எடுத்துக்கலாம், கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் எனக்கு பிளான் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் நல்லதில்லை. ஸோ அதனால் இதையே இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். ஸோ நீங்கள் எல்லாருமே சண்டே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஸோ உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நல்ல ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். ஸோ கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் 7 டேஸ் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கேன். அண்ட் தென் பாய், டேக் கேர்.